ஆக்ஸிஜன் உற்பத்திக்காக திறக்கப்பட்ட தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடல். ஆக்ஸிஜன் பிரிவில் பணியாற்றிய ஊழியர்கள் வெளியேற்றம், குடிநீர் விநியோகமும் நிறுத்தம். சேலம் ரயில் பாணியில் சென்னை வந்த ரயிலிலும் மேற்கூரையை உடைத்து விலை உயர்ந்த புடவைகள் கொள்ளை. நாக்பூரை சேர்ந்த கொள்ளையனை கைது செய்தது ரயில்வே போலீஸ். தமிழ்நாட்டில் மேலும் பல கோவில்களில் பக்தர்களுக்கு தடை. கொரோனா பரவலை தடுக்க அதிரடி நடவடிக்கை. கோவையில் நாளை முதல் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிப்பு. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே கடைகள் செயல்பட அனுமதி. ஆடி மாதம் என்பதால் காசிமேட்டில் மீன்களை வாங்க குவிந்தது கூட்டம். விலை உயர்வாக இருந்தும் மீன்களை வாங்க மக்கள் ஆர்வம். புதுச்சேரியில் 50% இருக்கைகளுடன் திரையரங்குகளுக்கு அனுமதி. வணிக வளாகங்களும் இரவு 9 மணி வரை செயல்பட தளர்வு. சன்நியூஸ் செய்தி எதிரொலியால் கோவையில் கட்டப்பட்ட தீண்டாமை சுவரை அகற்ற நடவடிக்கை. செய்தி வெளியானதை அடுத்து ஊராட்சி நிர்வாகம் உறுதி. பூவிருந்தவல்லியில் வழிபறி செய்ய வந்த மர்ம நபர்களிடம் போராடிய பெண் நகையை மீட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. சென்னையில் வருமான வரித்துறை சின்னம் பொருத்திய காரில் கஞ்சா விற்பனை. பெண் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்து விசாரணை. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பித்த பேராசிரியர்களுக்கு நேர்காணல். வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தேடல் குழு தகவல். இந்தியாவில் மேலும் 41,831 பேருக்கு கொரோனா தொற்று. ஒரே நாளில் 541 பேர் உயிரிழப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.